கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்தித்த நன்மைகளுக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரெகபோத் எழுப்புதல் ஊழியங்களின் சார்பாக எங்களது ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும். ரெகபோத் எழுப்புதல் ஊழியங்களின் கடந்து வந்த பாதைகள், பாஸ்டர் ஆர். தர்மராஜ் அவர்கள் 1969 திரு ராஜன் மற்றும் திருமதி தெய்வானை அவர்களின் மூத்த மகனாக பிறந்தார். இவர் 1988 திருமதி பாப்பாத்தி என்பவரை திருமணம் செய்தார். இத்தம்பதியினருக்கு நித்தி எல்சன் என்ற மகனையும் மாசிலாமணி என்ற மகளையும் தேவன் ஈவாக கொடுத்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. திரு தர்மராஜ் அவர்கள் இந்து குடும்பத்தில் பிறந்தவராய், இந்து பாரம்பரியத்தில் வளர்ந்தவராய், விக்கிரக ஆராதனையில் வைராக்கியம் கொண்டவராய், இரட்டை கருப்பு கிடா வெட்டுவதும் இரட்டை பொங்கல் வைப்பதும் அடிக்கடி சபரிமலை செல்வதும் தனது மகனை கன்னிசாமியாக அழைத்து செல்வதையும் தனது வாடிக்கையாய் கொண்டிருந்தார். திரு தர்மராஜ் அவர்கள் பொள்ளாச்சி மற்றும் தமிழக கேரள எல்லையோரங்களில் தனது தகப்பன் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து கல்லு மரம் ஏறும் தொழில் செய்து வந்தார். குறிப்பாக குடும்பமாக கள்ளச்சாராயம் தயாரித்து சுற்றுவட்டார பகுதியில் வியாபாரம் செய்து வந்தார். இவர் குடிப்பழக்கத்திற்கும் அடிமையாய் இருந்தார். கடந்த 1996 அக்டோபர் மாதம் எதிர்பாராத விதமாக கல் இறங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது சுமார் 60 தென்னை மரத்திலிருந்து திடீரென்று தவறி விழுந்தார். தனது சொந்த கால்களால் இத்தொழிலை திறம்பட செய்து தனது குடும்பத்தை மகிழ்ச்சியோடு நடத்தி வந்த இவரது 2 கால்களும் தற்போது முற்றிலும் செயலிழந்து விட்டன. மருத்துவர்கள் இவரை பரிசோதித்த பின்பு இனிமேல் இவர் நடக்கவே முடியாது என்றும், இவர் 100% ஊனமுற்றவர் என்ற மருத்துவ சான்றிதழை வழங்கினார். மருத்துவமனையில் திரு தர்மராஜ் அவர்கள் இருந்தபோது வயது சென்ற தாயார் ஒருவர் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை பற்றி கரிசனையாய் எடுத்து கூறினார். இதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனை தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் இவருக்கோ சொந்த இடமோ வீடோ இல்லை. இதனால் ஆத்துப்புள்ளாச்சியிலுள்ள ஒரு தோட்டத்தின் உரிமையாளர் தனது மாட்டுச்சாலையில் ஒரு பகுதியில் தங்கிக் கொள்ள இடம் ஒதுக்கினார். அதிலேதான் இவர்கள் குடும்பமாய் வசித்து வந்தார்கள். இச்சம்பவங்கள் மிகுந்த ஏமாற்றமும் விரக்தியும் மன உளைச்சலையும் உண்டாக்கியது. தனது மகனுக்கு 6 மகளுக்கு 5 இருக்கும் நிலையில் இனிமேல் எப்படி வாழ்வது என்று வழி தெரியாமல் குடும்பமாக தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு வந்தார்கள். அந்நேரமோ விஷமருந்து வாங்கக்கூட பணம் இல்லாதிருந்தது. சாக வேண்டும் என்று பணத்திற்காய் காத்திருந்த வேளையில் பணம் வரும் முன் கிறிஸ்துவின் அன்பு இவரை சந்தித்தது. நீ சாக வேண்டியவன் அல்ல. தானியேல் 12:3 அநேகரை நீதிக்கு உட்படுத்தும் நட்சத்திரமாய் பிரகாசிக்கவும், 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தின்படி தேவன் இவரை தெரிந்து கொண்டார்.
எத்தனை ஆச்சரியம், எத்தனை பாக்கியம். சில மாதங்களுக்கு பின்பு இவரது தாயார் வேலைக்கு செல்லும் இடத்தில் கிறிஸ்தவ சகோதரி ஒருவரை சந்தித்தார். அவர், உங்கள் மகனை சபைக்கு அழைத்து வாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று கூறினார். அதன் அடிப்படையில் திரு தர்மராஜ் அவர்களது குடும்பம் பாஸ்டர் பாபு முத்துசாமி அவர்களது மூலமாக கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பின்பு பாஸ்டர் ராஜன் பாபு அவர்கள் மற்றும் பாபு முத்துசாமி அவர்களது உதவியால் பொள்ளாச்சியில் அமைந்துள்ள பிரதரன் அசம்பிளி திருச்சபையில் ஞான ஸ்நானம் பெற்று சபையின் உறுப்பினரானார். அதன் பின்பு தான் வசிக்கும் சொந்த ஊரான ஆத்து பொள்ளாச்சியில் பாஸ்டர் பாபு முத்துசாமி அவர்களால் பிரதரன் அசம்பிளி திருச்சபை ஏற்படுத்தப்பட்டது. இத்திருச்சபையில் திரு தர்மராஜ் அவர்கள் விசுவாசியாகவும் சபை மூப்பராகவும் உடன் ஊழியராகவும் சுமார் 8 வருடங்களாக பாஸ்டர் பாபு முத்துசாமி மற்றும் சிஸ்டர் வசந்தாமணி பாபு அவர்களால் ஒரு நல்ல தேவ ஊழியராய் வளர்த்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டார். இக்காலங்களில் நல்ல தகப்பனாகவும் தாயாகவும் அன்பு பாராட்டி ஒரு குழந்தையை போல தூக்கி சுமந்து 2 பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளாக பாவித்து இவர்கள் பாராட்டின அன்பிற்கு அளவே இல்லை. ஆண்டவர்தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. திரு தர்மராஜ் அவர்கள் தேவ சித்தத்தின்படி தேவ அழைப்பை பெற்று கடந்த 27/2/2005 ரெகபோத் எழுப்புதல் ஊழியங்களை ஆத்து பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு மிகவும் எளிமையான நிலையில் ஸ்தாபித்தார். இதன் கிளை சபைகளாக செம்பனாம்பதி மற்றும் ஆனமலை பகுதிகளில் ஞாயிறு ஆராதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திரு தர்மராஜ் அவர்கள் 2006 தென்னிந்திய போதகர்கள் ஐக்கியத்தின் உறுப்பினராக இணைந்தார். அப்போது அதன் தலைவராக இருந்த கணத்திற்குரிய ரெவரன் வி கென்னடி அவர்கள் தேவ திட்டத்தின்படியும் ஐக்கியத்தின் ஒழுங்கு நெறிகளின்படியும் 15/1/2007 திரு தர்மராஜ் அவர்களுக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் வழங்கினார்கள். பின்பு 31/8/2009 ரெகபோத் திருச்சபை கட்டிடமானது ராஜாதிராஜா ஊழியங்களின் ஸ்தாபகரும் தலைமை போதகருமான ரெவரன் எஸ் இல்வராஜ் அவர்களால் பிரதிஷ்டை செய்து திறந்து வைக்கப்பட்டது. இத்திருச்சபையானது 2011 ரெவரன் ரோய் செரியன் அவர்களது மிஸ்பா ஸ்தாபனத்தில் இணைக்கப்பட்டது. ரெகபோத் எழுப்புதல் ஊழியங்கள் தேவனுடைய கிருபையால் ஒவ்வொரு ஆண்டும் மகிமையாய் நடைபெற்று வருகிறது. இத்திருச்சபையில் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்து வருகிறார். புதிய புதிய ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட விசுவாசிகளை கொண்ட திருச்சபையாய் திகழ்ந்து வருகிறது. இத்திருச்சபையில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டபடியால் சபை கட்டிட விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 2018 பிப்ரவரி 24 காட்டுப்புறாவின் சத்தம் ஊழியங்களின் ஸ்தாபகர் அரியலூர் வெஸ்லி ஐயா அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பல எதிர்ப்புகள் மற்றும் சவால்கள் மத்தியிலும் தேவநாமம் மகிமைப்பட்டு வருகிறது. பாஸ்டர் தர்மராஜ் ஐயா அவர்களோடு இணைந்து முழு குடும்பமும் சபையின் ஜெப வீரர்களும் சபை மூப்பர்களும் உடன் ஊழியர்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பாஸ்டர் தர்மராஜ் ஐயா அவர்கள் தனது குடும்பத்திலுள்ள அனைவரையும் ஊழியத்தின் பாதையில் உருவாக்கியுள்ளார்கள் என்பது சிறப்பம்சமாய் கருதப்படுகிறது. ரெகபோத் எழுப்புதல் ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கும் ஊழியங்களுக்கும் ஆதரவாகவும் உறுதுணையாகவும் ஒத்தாசையாகவும் உதவிக்கரமாகவும் ஜபத்தாலும்
பொருளாதாரத்தாலும் அன்பாலும் நல் ஆலோசனைகளாலும் தாங்கி வரும் கணம் புரிந்தன தேவ ஊழியர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்தி நன்மைகளே.